ஐபோன் 12 சீரிஸில் சார்ஜர்களை சேர்க்காததற்காக பிரேசில் நாட்டு நுகர்வோர் கண்காணிப்பு குழு ஆப்பிள் நிறுவனத்திற்கு 2 மில்லியன் டாலர்கள் அபராதம் விதித்துள்ளது. ஆப்பிள் தவறான விளம்பரங்களில் ஈடுபட்டதாகவும் நியாயமற்ற விதிமுறைகளில் சார்ஜர் இல்லாமல் ஒரு சாதனத்தை விற்றதாகவும் கண்காணிப்பு குழு குற்றம் சாட்டியுள்ளது. அக்டோபர் 2020 ஆப்பிள் ஐபோன் 12 எந்த சார்ஜர் அல்லது இயர்போன்களும் அனுப்பப்படாது என்று ஐபோன் நிறுவனம் அறிவித்தது. சுற்றுச்சூழல்களை கவலை கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அந்த நிறுவனம் காரணம் கூறியது. இந்நிலையில் பிரேசில் நாட்டு அரசாங்கம் ஆப்பிள் நிறுவனத்திற்கு அபராதம் விதித்துள்ளது. பிரேசிலில் உறுதியான நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் நிறுவனங்கள் உள்ளது என்பதை ஆப்பிள் நிறுவனம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டங்களையும் இந்த நிறுவனங்களையும் மதிக்க வேண்டும் என்று பிரேசில் தரப்பில் கூறப்படுகிறது. பிரேசிலின் நுகர்வோர் பாதுகாப்பு கட்டுப்பாட்டாளர்கள் அமெரிக்க நிறுவனமான ஆப்பிள் நிறுவனத்திற்கு இந்த அபராதத்தை விதித்துள்ளது. அபராதத்திற்கு ஆப்பிள் இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை. அமெரிக்காவில் ஐபோன் 12 விலை 729 டாலர் ஆகும். பிரேசிலில் இதே தொலைபேசியின் மதிப்பு 1200 டாலர்கள். ஆப்பிள் தரப்பில் இந்த நடவடிக்கையின் மூலம் 2 மில்லியன் மெட்ரிக் டன் கார்பன் குறைக்கப்படும். இது ஒரு வருடத்தில் 450,000 கார்களை அகற்றுவதற்கு சமம் என்று கூறுகிறது. இவ்வாறு பல முரண்பாடான கருத்துக்களை ஆப்பிள் நிறுவனம் முன்வைத்துள்ளது. இருப்பினும் உலகளவில் ஆப்பிளின் 12 சீரியஸ் மொபைல்கள் பல லட்சக்கணக்கில் விற்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.